உணவு அடிப்படை, அது எல்லோருக்கும் போய் சேரணும். அவர்களுக்கு அரிசி வேண்டும் என்றால் பணக்காரர்கள் அரிசி வாங்கிக் கொள்ளலாம், மற்றவர்கள் வேறு பொருள் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு சிறு மாறுதல் இருந்ததே தவிர அனைத்து குடும்பங்களிலும் குடும்ப அட்டை உண்டு என்று ஒரு அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை பின்னர் கேரள மாநில அரசு அதை கடைபிடித்து இன்றைக்கு அங்கேயும் அந்த திட்டம் இருக்கிறது. மற்ற மாநிலங்களிலே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் குடும்ப அட்டை உண்டு. உணவு அடிப்படை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அவ்வளவுதான். அவருடைய சிந்தனை வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய மக்கள் சாப்பிட வேண்டும், வயிறால சாப்பிட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் உலக அரங்கிலும் சிறப்பாக திகழ வேண்டும். இன்றைக்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் ரெண்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்க போய் போராட்டம் டெல்லியிலேயே அவங்களுக்கு வேலை இருக்கு. இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த கொள்கை, கல்வி கொள்கையை கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு பணம் தருவதில்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய பிரதமர் இருக்கிறாரே, அவர் போய் பார்லிமெண்ட் நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை அதை கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டு உள்ள நுழைஞ்சார். எதுக்கு கும்பிட்டாருன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை அதுக்கு முடிவு கட்டுறதுக்காக கும்பிட்டாரா என்னன்னு யோசனை. கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே உள்ள ஒரு துறை. மாநில அரசுக்கும் உரிமை உண்டு, ஒன்றிய அரசுக்கும் உரிமை உண்டு. கல்வி பொதுப்பட்டியலில் முதலிலே மாநில பட்டியலிலே இருந்தது. ஒரு ஒரு சட்டத்திருத்தத்தின் மூலம் அது பொதுப்பட்டியலுக்கு போனது. பொதுப்பட்டியலிலே மாநில அரசுகளுக்கும் உரிமை உண்டு, ஒன்றிய அரசுக்கும் உரிமை உண்டு. அவர்கள் ஒரு கல்வி திட்டத்தை அறிவிக்கலாம், மாநில அரசுக்கும் அந்த உரிமை உண்டு. ஆனால் நிதி வழங்குவதிலே கல்விக்கு வழங்குகிற நிதி, நீ எங்களுடைய திட்டத்தை பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று சொன்னால் ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்று கூறும். எனவே இதற்கான போராட்டத்தை அவர்கள் நடத்துவார்கள் என்கிற நம்பிக்கை சிவா அதை விடமாட்டார். சும்மா போராடுறது எனக்கு தெரியும். ராஜேஷ் அவர்கள் கூடவே வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாவற்றிலும் ஒரு முதலமைச்சராக இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒன்றிய பிரதமருக்கும் முன்னோடியாக இருந்த ஒரு தலைவர், மாபெரும் தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அது நாம் பார்த்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவருடைய திட்டங்களை பார்த்து நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனாலேதான் இன்றைக்கும் அவரை மறக்க முடியாத உலகம் முழுவதும் அவரை பேசுகிறது என்றால், ஒரு மாநில முதலமைச்சரை உலகம் முழுவதும் பேசுகிறது என்றால், உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றுகிறார்கள் என்றால், அதற்கு காரணம் அவர் மனிதர்களுக்காக பாடுபட்டவர், மானுடம் போற்றிய மாபெரும் தலைவர் என்ற ஒற்றை காரணத்தினால் அவரை நாம் மதிக்கிறோம். அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் நாமும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும். அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அத்தகைய தலைவர்களின் தொண்டராக நாம் வாழ்ந்திருக்கிறோமே என்கிற பெருமை நமக்கு இயல்பாகவே ஏற்படும். அத்தகைய மாபெரும் தலைவரின் நூற்றாண்டு நிறைவிழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாது, பின்னாலே உள்ள சிறுவர்கள் 200வது ஆண்டையும் கொண்டாடுவார்கள். அந்த அளவுக்கு சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகன் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.